ஃபெஸ்டிவல்ஸ் இந்த ரோட்டு கடைங்களெல்லாம் பஜ்ஜிக்கு ஒரு சட்னி செய்வாங்க தெரியுங்களா, அந்த சட்னி தான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள், ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, நாலு பல் பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க, ரெண்டு வரமிளகாய், ஏன்னா இந்த மிளகாய் ரொம்ப காரம், அதனால் நான் ரெண்டு வச்சுருக்கிறேன். உங்கள் மிளகாய் எப்படியோ உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் வச்சுக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிக்க போகிறேன். இப்போது காரச்சட்னி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். இப்போ நம்ம வந்து தொட்டு சாப்பிட்ணுமே, அதுக்கு நம்ம வாழைப்பஜ்ஜி சுண்ணும்ல பாருங்கள், வாங்க சொல்லலாம். ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பூவில் பஜ்ஜி போடலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கடல மாவு எடுத்துருக்கிறேன், அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், வாழைப்பூ வந்து நாக்கு நரம்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடல மாவு போட்டுக்கிறேன், அரிசி மாவும் போட்டுக்கிறேன், இதுக்கு கொஞ்சமாக பெருங்காய தூள், சோடா உப்பு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் மொறுமொறுன்னு. கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கலாம், காரம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இந்த பஜ்ஜி நல்லாயிருக்கும், இதுக்கு ஒரு சட்னியும் செய்யலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த பஜ்ஜிக்குன்னு இல்லை, வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, இது எல்லாத்துக்கும் இந்த ரோட்டு கடைகளில் ஒரு சட்னி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம வீட்லேயே செய்யலாம். அதுவும் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டிங்கன்னா நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேயே உப்பு காரம்லாம் இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருங்க. இப்படி எண்ணெயில் போட்டுடணும். ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நாலஞ்செல்லாம் ஒட்டுக்காக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த பஜ்ஜி சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம், எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாது. நல்லாயிருக்கும் இந்த பஜ்ஜி, ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் வெந்துருச்சு, சீக்கிரம் வெந்துடும் இது. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடுங்க. வாழைப்பூ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு. தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.